ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேங்க. பன்னீர் கிரேவி தான். இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயங்க மீடியம் சைஸு நல்லா பெருசு பெருசாகவே நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதை அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு வந்து நல்ல மணத்தை கொடுக்கக்கூட ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இஞ்சி பூண்டு விழுதுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அது வந்து கொஞ்சம் பழுத்துருச்சுங்க, அதனால் அந்த கலரில் இருக்குது. 2 நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கிரேவிக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு இந்த நேரத்தில் ஆட் பண்ணிடலாம். சீக்கிரமாகவே வெங்காயம் தக்காளியும் வதங்கிரும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இன்னொரு பேனை வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது கொதிக்கட்டுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸாக வந்திருக்கு இல்லையா மேலே. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் வந்து நான் அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் போட்டுட்டு எடுத்துருக்கேங்க. அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும். 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க. பாருங்கள், எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இறக்கிடலாம். சப்பாத்தியோடையோ, தோசையோட, இட்லியோட சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுப்பீங்க நம்புகிறேன். லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.